நம்ம தல அஜித்தோட அட்டகாசமான அமர்கலமான விவேகமோட ட்ரெய்லர் நேத்து நைட்டு 12:01 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட டீம். இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய காட்டில் தனியாக நம்ம தலை நின்றுட்டு இருக்காரு. ட்ரெய்லர் ஆக்சுவலி இன்னும் க்ளோஸாக நம்ம அப்சர்வ் பண்ணால் என்ன தெரியுது அப்படின்னா, அவர் ஒரு பெரிய பிரிட்ஜ் மேலே நின்றுட்டு இருக்காரு. அங்கே அவரை சுற்றி அத்தனை பேர் இருக்காங்க. அந்த ஸ்பாட்டில் தான் அவர் நெவர் எவர் கிவ் அப்புங்கிறாரு. அங்கேருந்து அவர் எப்படி தப்பிக்க போகிறாரு, என்னென்ன ஸ்டண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நம்மளை வந்து வியக்க வைக்க போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லை, ட்ரெய்லரில் நிறைய ஷாட்டில் அவர் அப்படி நின்னாலே செம மாசாக இருக்குது. மோஸ்ட் வாண்டட் டெரரிஸ்டாக இல்லை மோஸ்ட் வாண்டட் ஸ்பையாக நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லை, இந்த படம் முழுக்க அவருக்கு அவ்வளோ எதிரிகள், எதுக்கு அவ்வளோ எதிரிகள்னே நம்மளால கெஸ் பண்ணவே முடியல. ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இந்த படம் வந்து ஒரு ஸ்பை ஸ்டோரி அப்படின்னு. அதுக்காக மட்டும் இல்லை, படத்துலேயும் அவர் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 5 ஃப்ரெண்ட்ஸில் விவேக் ஓப்ராயும் ஒரு ஃப்ரெண்டாக இருக்காரு. இப்போ டுவர்ட்ஸ் தி எண்ட் பார்த்தீங்கன்னா விவேக் ஓப்ராயே இவருக்கு ஒரு வேளை திரும்பிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அவரோட காமெடி டைமிங் சென்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. அதில் வந்து கருணாகரன் வந்து கேட்பாரு, இப்போ என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல பாஸ் அப்படின்னு. நான் அவர் சொல்ல, போய் காஃபி சொல்லுங்கள். இந்த மாதிரி டைமிங் சென்ஸ் எல்லாம் வேறு யாருக்குங்க நம்ம இண்டஸ்ட்ரியில் வரும். அண்ட் காஜல் அகர்வால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்க. ஆக்சுவலி அழகாக இருக்கிறது யாரு, நம்ம தலையா இல்லை காஜலான்னு ஒரு கன்ஃபியூஷனே வருது. பட் காஜல் வந்து அவங்களோட எக்ஸ்பிரஷனில் நம்ம ஹார்ட்டை வந்து வின் பண்ணிட்டு போயிடுறாரு. பட் நம்ம தலை ஸ்டைல்லையும் பாசத்துலேயும் ரொம்ப ரொம்ப அழகாக வந்து அவரை மிஞ்சுறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிறத தான் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சேஃப் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ட்ரெய்லரில் நமக்கு காட்டுறாங்க. இந்த சேஃப் ஹவுஸில் என்ன சேஃபாக இருக்குது, ஏதாவது பொருளா இல்லை ஆயுதமா இல்லை யாராவதா, இதுவும் தெரியல. ஆனால் எங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னா, இந்த ஸ்டோரிக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இருக்குது. என்ன மெயின் ஆங்கிள் அப்படின்னா, அக்ஷரா ஹாசனை சேஃப் ஹவுஸில் வச்சுருக்காங்களா இல்லை காஜல் அகர்வாலை சேஃப் ஹவுஸில் வச்சுருக்காங்களா, காஜல் அகர்வாலை கடத்துறதுக்கான நோக்கம் என்ன, இதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் அக்ஷரா ஹாசன் வராங்களா, அப்போ அக்ஷரா ஹாசன் யார், ஸ்பையா இல்லை காஜல் அகர்வாலோட தங்கச்சியா இல்லை அஜித்தோட பொண்ணா, ஒன்றுமே தெரியல. பட் கண்டிப்பா இந்த படத்தை நம்ம எல்லாரும் போய் தியேட்டர்ல பார்த்து பிரம்மாண்டமா பிரமிக்க போறோம்னு மட்டும் எனக்கு கண்டிப்பா தெரியுது. ட்ரெய்லரில் ஒரு வித்தியாசமான விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆர்ட் அப்படிங்கிறப்ப கீழே அந்த ஆர்ட் ஒர்க் காமிச்சு அதில் மில்லன் அப்படிங்கிறதும், எடிட்டிங்க்கு தலை வந்து ரெண்டு ட்ரெயினுக்கு நடுவில் ஒரு கட் பண்ணுற மாதிரியும், அது மட்டும் இல்லை ஸ்டண்ட்னு காட்டுறப்ப மேலேருந்து அவர் குதிச்சு வர சீனும் செம்மையாக இந்த ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க. எந்த தலைப்படம் எடுத்துக்கிட்டாலும் பைக் சேசிங் சீனில் வந்து நமக்கு செம கூஸ்பம்ஸ் வரும். இந்த படத்துலையும் அது கண்டிப்பாக நமக்கு வரப்போகுது. எல்லாரோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா, பைக்கில் தலைக்கு பின்னாடி உட்காந்துருக்கிறது நம்ம அக்ஷரா ஹாசன் தான். ஆனால் ஃபார் தேட் வி ஹாவ் டு வெயிட். ஒரு ஒரு சீன்லேயும் நம்ம தலை நம்மளை தெரிக்க விட்டுருக்காரு. 24th August நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் நடிக்கிற விவேகம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இது எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு மூவி. கண்டிப்பாக நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இது ஒரு டிஃப்ரென்ஸும் கொண்டு வரும், சேஞ்சும் கொண்டு வரும், நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள் விவேகம், ஸ்டாரிங் தலை அஜித் அண்ட் காஜல் அகர்வால் அண்ட் அக்ஷரா ஹாசன், மியூசிக் பை அனிருத், ஓன்லி ஆன் தியேட்டர்ஸ் நெக்ஸ்ட் யூ.